என்ன பண்ணுறது, பயங்கரமான வேலை இருக்குது. உங்களுக்கு எதுவும் புதுசாக தெரியுது? கண்ணாடி வேறு அடிக்கடி தூசியாயிருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக கண்ணாடி வாங்கியிருக்கிறேன். இதுதான் வந்து ப்ளூ லென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை போட்டால் ப்ளூ லைட்டெல்லாம் இது பிளாக் பண்ணிடுமா? அப்போ ப்ளூ கலர் எப்படி பார்ப்பேன் அப்படின்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய சந்தேகம் என்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த ப்ளூ லென்ஸு எப்படி ஒர்க் ஆகுது, இது நிஜமாகவே வந்து நம்மளோட கண்களை பாதுகாக்குதா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லைட் அப்படின்றது ஒரு இஎம் வேவ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் மேக்னெட்டிக் எனர்ஜியும் சேர்றதுனால உருவாகிறது தான் இந்த இஎம் வேவ் அப்படின்றது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ரேடியோ, மைக்ரோவேவ்லேருந்து எக்ஸ்ரே, காமாரே வரைக்கும் இந்த இஎம் வேவில் அடங்கும். இது எதை வச்சு வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதோட வேவ் லென்த்தை வச்சு. வேவ் லென்த்து பெருசாக இருந்தது அப்படின்னா இது மனிதனோட உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது, ஏற்படுத்த முடியாது. வேவ் லென்த்து சின்னதாக இருந்தது அப்படின்னா, உதாரணமாக எக்ஸ்ரே, காமாரே அந்த மாதிரி வேவ் லென்த்து சின்னதாக இருக்க ரேஸ் வந்து மனிதனோட உடம்புல போய் மரபணுல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால தான் அந்த மாதிரி வேவ்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் லைட் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம உடம்புலேருந்து வெளியாகிற இன்ஃப்ராரெட்லேருந்து ஆரம்பித்து நம்ம உடம்பை பாதிக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸில் வந்து முடியுது. ஸோ இந்த பக்கம் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ரேஸ் எல்லாமே இருக்குது, இந்த பக்கம் பாதிப்பை ஏற்படுத்த முடியாத மைக்ரோவேவ், ரேடியோ வேவ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இந்த லைட் அப்படின்றது வருது. இந்த கலரும் அதே மாதிரி தான், வேவ் லென்த்தை வச்சு தான் இது இந்த கலர் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இப்போ அந்த ப்ளூ கலரோட வேவ் லென்த்னு சொல்லி பார்த்தோம்னா 400-450 நானோமீட்டர்ஸ்குள்ளே இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து ப்ளூ கலர். ஸோ இந்த ப்ளூ கலரு அல்ட்ரா வயலட் ரேஸ்க்கு அடுத்தபடியாக வர்றதுனால இதை கான்சன்ட்ரேஷனாக நம்ம ஒரு இடத்துல கொடுக்கும்போது அது வந்து மனிதனோட செல்களை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டடீஸ், ரிசர்ச்லாம் சொல்லுது. ப்ளூ கலரை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய, விசிபிளாக தெரியக்கூடிய ப்ளூ கலரு, இன்னொன்று வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத ப்ளூ கலர். இந்த கண்ணுக்கு தெரியாத ப்ளூ கலர் அப்படின்றது, இப்போ உதாரணமாக ஒரு ஒயிட் லைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒயிட்டாக தெரியும். ஆனால் அந்த ஒயிட் லைட்டுக்குள்ளே இந்த ஸ்பெக்ட்ரமில் இருக்க, கலர் ஸ்பெக்ட்ரமில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கலரும் அடங்கியிருக்கு. ஸோ அதில் இந்த ப்ளூ கலரும் ஒன்று. அதே மாதிரி ஒரு கலரை உருவாக்குறதுக்கு அடிப்படையாக மூணு கலர் தேவை. ஒன்று ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, இந்த மாதிரி மூணு கலரும் தேவை. ஸோ அந்த மூணு சேர்ந்தால் தான் ஒரு கலரை வந்து நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலரையும் நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியாது, ஆனால் அதுக்குள்ளே அந்த ப்ளூ கலர் வந்து இருக்குது. அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர், ஃபோனு, லேப்டாப்பு இது எல்லாத்துலேயுமே வெளியில் தெரிகிறது வந்து நமக்கு ஒயிட் கலராகவோ இல்லை வேறு ஒரு கலராகவோ இருக்கலாம். ஆனால் இதை உருவாக்குறதுக்கு அடிப்படையாக இருக்கிற ஒரு கலரு இந்த ப்ளூ கலரும் சேர்ந்து தான். ஸோ அதனால தான் இதிலேருந்து ப்ளூ லைட் வெளியில் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, மற்ற கலரை விட இந்த ப்ளூ கலர் வந்து ஏன் பாதிப்பை உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா, இந்த ப்ளூ கலர் வந்து அதோட ஃபோட்டான்ஸில் அதிக எனர்ஜியை வந்து கேரி பண்ணக்கூடியது. அதுக்கு அர்த்தம் இது அல்ட்ரா வயலட் ரேஸ்க்கு பக்கத்தில் வர்றதுனாலையும், அதே மாதிரி இது வேவ் லென்த்து சின்னதாக இருக்கிறதுனாலையும் இதால் அதிக எனர்ஜியை வந்து வெளிப்படுத்த முடியும் அப்படின்றதுனால தான் நம்ம ப்ளூ லைட் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த மாதிரி வெளிப்படுற ப்ளூ லைட்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த கண்ணாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த கண்ணாடி நிஜமாகவே ப்ளூ லைட்டை வந்து பிளாக் பண்ணுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த ப்ளூ லென்ஸை நம்ம சூரிய ஒளியில் செக் பண்ண போகிறோம். சூரியன்லேருந்து வர லைட்டை நம்ம ஒரு ப்ரிசமில் கொடுக்குறோம், அதாவது முப்பட்டகம் அப்படின்ற ஒரு ப்ரிசம் மூலமாக நம்ம இந்த ஒளியை கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது நமக்கு ஒளி விலகல் மூலமாக நமக்கு ரெயின்போ கலர் கிடைக்கிது, அதாவது கலரோட ஸ்பெக்ட்ரம் வந்து கிடைக்கிது. இந்த ஸ்பெக்ட்ரமில் அந்த ஒளியில் என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி இது பிரித்து காட்டும். ஸோ இப்போ இதில் நமக்கு தெளிவாக ப்ளூ கலர் தெரியுது. ஸோ இப்படி தெரிகிற ப்ளூ கலரில் நம்ம இந்த ப்ளூ லென்ஸை வைக்கும்போது அது அந்த ப்ளூ லைட்டை பிளாக் பண்ணுதா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எதுவும் பிளாக் ஆகிற மாதிரி தெரியல, என்ன ப்ளூ லைட் வருதோ அது அப்படியே வெளியில் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு இது எந்த ஒளியில் உள்ள எந்த விதமான கலரையும், பர்டிகுலராக ப்ளூ கலரை இது பிளாக் பண்ணவே இல்லை. ஸோ என்ன சூரிய ஒளியிலேருந்து வருதோ ஸ்பெக்ட்ரம் அது அப்படியே தான் இது அவுட்புட்டில் கொடுக்குது. அதே பிரிசமை வச்சு நான் இன்னொரு செட்டப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன், அதாவது மொபைல் ஃப்ளாஷ் லைட்டை வச்சு இந்த முப்பட்டகம் மூலமாக கலர் ஸ்பெக்ட்ரம் வந்து வெளியில் வருது. இந்த ஸ்பெக்ட்ரமில் கலர் கம்மியாக இருக்கிறத பார்க்க முடியும். அது காரணம் இது வந்து எல்இடி, சூரிய ஒளி கிடையாது. ஸோ இப்போது நமக்கு பார்க்க முடியும் இந்த ப்ளூ லைட் வந்து தெளிவாக தெரியுது, டாப்பில் ரெட் லைட் வந்து தெரியுது. ஸோ இந்த ப்ளூ லைட்டு தான் நமக்கு இப்போ முக்கியம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ப்ளூ லென்ஸை அந்த எல்இடிக்கு இடையில் வைக்க போகிறேன். அப்படி வைக்கும்போது இந்த ப்ளூ லைட்டில் எதுவும் சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன். ஸோ இப்போ நான் வைக்கிறேன். ஸோ அந்த ஃப்ளாஷ் வந்து இப்போ அங்கே லென்ஸுக்குள்ளே போயிட்டு அப்புறமா தான் இந்த முப்பட்டகத்துக்கு போகுது, அதுக்கப்புறமா தான் அங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது.
அப்படி இருந்துமே எனக்கு வந்து இந்த ப்ளூ லைட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது என்ன இதில் வந்துட்டுருக்கோ அதே அளவு தான் வந்துட்டுருக்கு. எனக்கு எதுவும் குறைஞ்ச மாதிரி தெரியல. இப்போ என்கிட்ட 100% ப்ளூவாக இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ லைட் வந்துருக்கு. இந்த ப்ளூ லைட்டை நம்ம அந்த லென்ஸில் இப்போ அடித்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஃபுல்லாகவே ப்ளூ தான். ஸோ இப்போ இதுக்கு இடையில நான் லென்ஸை கொண்டு வரேன். ஸோ அந்த லென்ஸ் வழியாக இப்போ அந்த ப்ளூ லைட் வந்து வெளியில் வருது. அப்படி இருந்தோம் இந்த ப்ளூ லைட்டில் எந்த விதமான மாற்றமும் உருவாகலை. இப்போ நான் வெளியில் எடுக்கிறேன், இப்போ லென்ஸை வைக்கிறேன். உடனே நீங்கள் கேட்பீங்க, கண்ணுக்கு தெரிகிற ப்ளூ லைட்டை தானப்பா செக் பண்ணியிருக்கேன், தெரியாத ப்ளூ லைட்டை பற்றி என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அதை தான் செக் பண்ண போகிறோம். ஸ்க்ரீன்லேருந்து வர ப்ளூ லைட்டை கேப்சர் பண்ணுறதுக்காக நான் ரெண்டு ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஒன்று வந்து இந்த ஸ்க்ரீனை ஃபுல் பிரைட்னஸில் வச்சுட்டு நார்மலாக என்னோடய கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறேன். அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ இந்த ப்ளூ லென்ஸை என்னோடய கேமராக்கு இடையில வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஸோ இந்த ப்ளூ லென்ஸ் என்னோடய கேமரா கிட்டே கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இந்த ஸ்க்ரீன்லேருந்து வெளியில் வர லைட் எல்லாமே இந்த ப்ளூ லென்ஸ் மூலமாக தான் என்னோடய கேமராவுக்கு வந்தாகணும். இப்படி எடுத்த ரெண்டு ஃபோட்டோவையும் பிரித்து அதில் எந்தெந்த அளவு ப்ளூ லைட் அப்சர்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் ஹிஸ்டோகிராம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஹிஸ்டோகிராம் அப்படின்றது ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இமேஜில் எந்தெந்த கலரு எவ்வளோ எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கான கிராஃப் தான் வந்து இந்த ஹிஸ்டோகிராம் அப்படின்றது. ஸோ இப்போது நான் லென்ஸுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவையும் லென்ஸுக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோவையும் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரி, இந்த ஃபோட்டோஷாப்பில் காட்டுறது கரெக்டாக தான் இருக்குமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு ப்ளூ கலர் இமேஜை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளூ கலர் இமேஜில் பார்த்தோம் அப்படின்னா இதில் ரைட் சைடில் இருக்கிறது மேக்ஸிமம் 100%. ஸோ இங்கே ப்ளூ மட்டும்தான் 100%ல் இருக்குது, மற்ற க்ரீனு ரெட்டு இது ரெண்டும் கம்மியாக இருக்குது. ஸோ அப்படின்றப்போ இந்த ஹிஸ்டோகிராம் வந்து அந்த இமேஜில் இருக்கிறத கரெக்டாக தான் சென்ஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே நான் இப்போ பிஃபோர் லென்ஸு செக் பண்ணேன் அப்படின்னா அதில் பார்த்தோம் அப்படின்னா அதில் ப்ளூ வந்து இந்த ரெட்டு க்ரீன் என்ன லெவலில் இருக்கோ அதே லெவலில் ஓரளவு ஈக்குவலாக இருக்குது. அதுக்கு காரணம் இது ஓவராலாக இமேஜாக பார்க்கும்போது பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அதுக்கு ஏற்றாப்பில் இந்த ப்ளூ ரெட்டு க்ரீனை வந்து காட்டுது. சரி, ஆஃப்டர் லென்ஸு லென்ஸுக்கு அப்புறமா இந்த கிராஃபை பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான பெரிய சேஞ்சும் இல்லை, அதாவது ப்ளூ என்ன இருந்துச்சோ அதே லெவலில் தான் இருக்குது, எந்த விதமான பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. இந்த இடத்துல ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயுமே வந்து இந்த ப்ளூ லைட் அப்படின்றது குறையவே இல்லை. இது வந்து லென்ஸுக்கு முன்னாடி எடுத்தது, இது லென்ஸுக்கு அப்புறம் எடுத்தது. ஸோ லென்ஸுக்கு அப்புறம் எடுத்ததில் இப்போ எந்த விதமான ப்ளூ லைட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த கண்ணாடியோட ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ லைட் எந்தளவு ஆபத்தானது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். நம்ம ஸ்மார்ட் ஃபோனு எலக்ட்ரானிக் டிவைசஸ் இதிலேருந்துலாம் வெளியில் வர்ற ப்ளூ லைட்டை விட 10 மடங்கு அதிக அளவு சூரியன்லேருந்து வருது. ஸோ சூரிய வழியில் நம்ம போகாமல் இல்லை, சூரிய வழியில் போகிறோம், நடக்கிறோம், பார்க்குறோம், எல்லாமே செய்கிறோம். அப்போம்லாம் பாதிக்கப்படாத அந்த கண்ணு இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து வெளியில் வர்ற ப்ளூ லைட்லேயே பாதிக்கப்பட போகுது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதுனாலையோ இல்லை லேப்டாப் அதிக நேரம் பார்க்குறதுனாலையோ கண்ணுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வர்றது இல்லையா அப்படின்னு சொல்லி, கண்டிப்பாக நான் அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஒரு தெளிவாக சொல்லுவார் உங்களுக்கு. எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டையோ இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப நேரம் அதிகமாக பார்த்துக்கிட்டே கான்சன்ட்ரேஷனோடு நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணை சிமிட்ட மறந்துடும். அப்படி கண்ணை சிமிட்டலை அப்படின்னா நம்ம கண்ணுக்கு போகக்கூடிய லூப்ரிகேஷன் வந்து ப்ராப்பராக போகாது. அப்படி போகாதனால கண்ணு ட்ரை ஆயிரும். ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அது கண்ணு சிவக்க ஆரம்பிச்சிடும், கண்ணு மேலே அதிகமான அழுத்தம் உருவாகும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம அங்கே இங்கேயே பார்க்க மறந்துட்டோம் அப்படின்னா அந்த டைம்லேயும் கண்ணு மேலே அதிகமான அழுத்தம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி அழுத்தம் ஏற்படுறதுனால நம்மளோட ரெட்டினாலேயோ இல்லைனா லென்ஸ்லேயோ வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி நம்ம சூரிய ஒளியை பார்த்தா எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது. சூரியனையே டைரெக்டாக அண்ணாந்து பார்க்கும்போது நம்மளோட கண் அதிகமாக கூச ஆரம்பிக்கும், அதனாலேயும் கண்ணில் பாதிப்பு ஏற்படும்.
அதே மாதிரி தான் ஸ்மார்ட் ஃபோன்லையும். நம்ம சுற்றி எல்லா லைட்டும் விளக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தாலோ இல்லை எதுவும் செஞ்சாலோ எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. ஆனால் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஒன்லி ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள லைட்டு மட்டும் எரிஞ்சிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அது சூரிய ஒளிக்கு சமானம். ஸோ அதுக்கு அதுலேருந்து எந்த அளவு எஃபெக்ட் வருமோ அதே அளவு எஃபெக்ட் தான் இந்த ஃபோன்லேருந்தும் வெளியில் வரும். இந்த ப்ளூ லைட் அப்படின்றது அதிக லெவலில் கான்சன்ட்ரேஷன் கொடுத்தா மட்டும்தான் ஒரு இடத்துல பாதிப்பை உருவாக்கும். லேசர் லைட் எப்படியோ ஒரு லைட் எனர்ஜியை அதிக கான்சன்ட்ரேஷனில் கொடுக்கும்போது அது அங்கே தாக்கத்தை உருவாக்குதோ அதே மாதிரி தான் எல்லா விதமான லைட்டுக்கும் இது பொருந்தும். நம்ம அதிகமான கான்சன்ட்ரேஷனில் ஹை பவரில் கொடுக்கும்போது தான் அது ஒரு இடத்துல தாக்கத்தை உருவாக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து வெளியில் வர லைட் எனர்ஜி அந்தளவு கான்சன்ட்ரேட்டடாக இருக்காது. எப்போ இது கான்சன்ட்ரேட்டடாக மாறும் அப்படின்னா நம்ம சுற்றி எல்லா விளக்கையும் லைட்டையும் அணைச்சிட்டு நம்ம இதை மட்டும் பார்க்கும்போது தான் இது கான்சன்ட்ரேட்டடாக மாறும். ஆனால் இது ப்ளூ லைட்டு மட்டும்தான் தாக்கும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான அடிப்படை தியரியும் கிடையாது. எந்த ஒரு லைட்டுக்கும் அதுக்கு பவர் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கொடுக்கும்போது அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் உண்மை. ப்ளூ லைட்னால தான் கண்ணு பாதிக்கப்படுது அப்படின்றதுக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அதே மாதிரி இந்த கண்ணாடி போடுறதுனால அந்த ப்ளூ லைட்டு எஃபெக்ட் குறைஞ்சி நம்மளோட கண்ணு பாதுகாக்கப்படுது அப்படின்ற மாதிரியும் எந்த விதமான ஆதாரபூர்வமான அறிக்கையும் இல்லை. ஸோ நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து பாதுகாத்துக்கணும், அந்த எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன்ஸ்லேருந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ளூ லென்சஸ் வாங்குறது வந்து தேவையற்றது. ஐயோ புது கண்ணாடி. சரி, இந்த கண்ணாடினால் எந்த பயனும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இருக்குது. நான் அதை பவர் கிளாஸை ஆட் பண்ணி வாங்கினதுனால என் கண்ணுக்கு பவருக்காக யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த கண்ணாடியை நான் போட்டேன் அப்படின்னா இப்படி தெரியும், இந்த கண்ணாடியை கழட்டிட்டேன் அப்படின்னா இப்படி தெரியும். அதுக்கு மீனிங்கு இது வந்து ஒரு டின்ட் கலர் கொடுக்குது. டின்ட் அப்படின்னா ஒரு சாயலில் இது வந்து போடும்போது ஒரு சாயல் நிறத்தை காட்டுது. அதாவது இதை நான் போட்டிருக்கும்போது இது வந்து நீல நிறத்தை குறைச்சி ஒரு மஞ்சள் நிறம் மாதிரி எனக்கு தெரிய வைக்குது. அதே நான் இதை கழட்டிட்டேன் அப்படின்னா அந்த நீல நிறமும் சேர்ந்து தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு அர்த்தம் இது ப்ளூ லைட்டை பிளாக் பண்ணுறதும் கிடையாது. இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.